Dear 11th standard students, in exercise number 10.2, sum number 4, find the derivative of this function y is equal to cos x minus 2 tan x. Differentiate with respect to x, differentiate with respect to x. X kaga differentiate panaporum. We can write dy by dx. Dy by dx na number x kaga in the sum differentiate panra. Y in the sum x kaga differentiate panra. Dy by dx. அப்போ cos x differentiate பண்ணா ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. cos x differentiate பண்ணா யுவர் ஆன்சர் இஸ் மைனஸ் sin x. தனியா பிளஸ் மைனஸ்ல வந்து தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். மைனஸ் sin x இஸ் யுவர் ஆன்சர். மைனஸ் 2 இது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. மைனஸ் 2 இதெல்லாம் நம்பர் மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ வந்தால் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். சரி, டேனோட ரெடிமேட் ஃபார்முலா என்னது? டேன் எக்ஸோடைய ரெடிமேட் ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயர் x. tan x differentiate panna you get secant square x. அதனால் tan x உட ரெடிமேட் ஆன்சர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். நீங்கள் இதெல்லாம் எதுவும் மெமரி பண்ண வேண்டாம். ஒரு 20-30 வேல்யூஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், உங்களுக்கு போட ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் எக்ஸசைஸ் போடவே ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் எதுவும் மெமரிலாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட்டு வாட்ச் த வீடியோஸ் அல்லது வாட்ச் த கிளாஸஸ் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு இதெல்லாமே மனப்பாடம் ஆகிடும். அப்போது சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, சாரி காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெடிமேட் ஆன்சர் மைனஸ் சைன் எக்ஸ். அதுமாதிரி டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ கெட் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த மைனஸ் 2 அப்படியே தான் இருக்கும், அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்பர் மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் எழுதணும். தேங்க்யூ.